ஸோ அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் 25ஆம் தேதி வந்து வேர்ல்டு ஆன்டி மலேரியா டே அனுசரிச்சுட்டு இருக்கோம். இந்த 2024க்கான தீம் வந்து ஆக்சலரேட்டிங் ஃபைட் அகெயின்ஸ்ட் மலேரியா ஃபார் ஏ மோர் ஈக்குவிட்டபிள் வேர்ல்டு. இப்போ உலகளவில் பார்த்தீங்கன்னா மலேரியாவோட தாக்கம் குறைஞ்சிட்டு இருந்தாலும் ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகளில் இன்னும் தொடர்ந்து இருந்துட்டுருக்கு. ஸோ ஆனுவலாக வந்து ஒரு 250 மில்லியன் கேசஸ் இன்னும் வருது, ஒரு 600,000 மேலே அஃபெக்ட் ஆகிட்டுருக்காங்க. ஆல்மோஸ்ட் 90-95% ஆஃப் த இந்த கேசஸ் வந்து ஆப்ரிக்கன் கண்ட்ரீஸில் இருந்தாலும் நம்மளோட ஏஷியன் இல்லை இந்தியனில் வந்து குறைஞ்சிருந்தாலும் இதுக்கான ரிஸ்க்கு வந்து இன்னும் தொடர்ந்துருக்கு. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இல்லை இன்னும் ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 1990ஸில் வந்து ஆல்மோஸ்ட் 1.2 lakh கேசஸ் வந்துட்டு இருந்தது வருஷத்துக்கு. ஸோ இப்போதைக்கு நம்மளோட தொடர்ந்து எடுக்கப்பட்டு வர நடவடிக்கையால் ஒரு 200-300 கேசஸ் தான் வருஷத்துலேயே வருது. இது ஒரு நல்ல ரிடக்ஷன். ஆனால் என்னென்னா இதனோட பாதிப்பு வந்து சில குறிப்பிட்ட பகுதியினருக்கோ இல்லை குறிப்பிட்ட பகுதியில் அந்த வல்னரபிள் சுச்சுவேஷனில் உள்ள மக்களை இது பாதிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ரெஃப்யூஜியஸோ இல்லை மைக்ரென்ட்ஸோ இல்லை ஒரு க்ரௌடட் என்விரான்மெண்ட்டில் அர்பன் ஸ்லம்ஸில் இருக்கவங்களோ இல்லை குறிப்பாக குழந்தைகளோ இல்லை ப்ரெக்னென்ட் மதர்ஸோ இவங்களாம் வந்து குறிப்பிட்ட சுச்சுவேஷனில் இல்லை குறிப்பிட்ட மக்களையோ பாதிக்குது. இதை நம்ம கம்ப்ளீட்டாக டார்கெட் பண்ணோம்னா மலேரியாவையும் குறைக்க முடியும், மலேரியாவில் ஏற்படக்கூடிய மரணங்களையும் நம்மளால் தடுக்க முடியும். அது இல்லாமல் சில லாங் டேர்ம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இது வந்து முழுமையாக நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலைன்னா இந்த மலேரியல் பேரசைட் வந்து பாடியில் இருந்துட்டு தொடர்ந்து இது பெருக்கி வரதால் அந்த ரிசர்ஜென்ஸ்ன்னு இருக்கும், திரும்பி மறுபடியும் ரிலாப்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது இல்லை அனீமியா மாதிரியான பிரச்சனை உழுவாகிறதுக்கும் இது காரணமாக இருக்குது. ஸோ இதுக்கு வழி என்னென்னா வெக்டார் கண்ட்ரோல், இதுதான் வந்து மெயினாக இருக்கணும். அது இல்லாமல் இது மாதிரி பாதிப்படைஞ்சவங்களே ரொம்ப சிம்பிளான சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் தான் இருக்கும். ஃபீவர், ஜுரம், குளிர், உடம்பு வலி இந்த மாதிரி இருக்கும்போது உடனுக்குடன் இதுக்கான இந்த சிம்பிள் பிளட் டெஸ்ட், பிளட் ஸ்மியர் சொல்லுவோம், இல்லை இதுக்கு உண்டான ரேபிட் கிட்டும் இருக்குது. ஸோ இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம்னா அதுக்கு உண்டான மருந்து மாத்திரைகள் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களையும் மருத்துவமனைகளையும் இலவசமாக கிடைக்குது. அது எந்த ஸ்பீசிஸ்ன்றத பொறுத்து ஒரு 3 நாட்களோ இல்லை ஒரு 14 நாட்களோ நம்ம தொடர்ந்து இந்த மருந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 7 நாள் இந்த மருந்து எடுத்து முடித்த பிறகு 7வது நாள் இன்னொரு முறை பிளட் ஸ்மியர் எடுத்து பார்த்துட்டு கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிருக்கான்றதை பார்த்துக்கலாம். மெயினாக நம்ம பொதுமக்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த மலேரியா உருவாக்கக்கூடிய கொசு வந்து நம்மளோட சுற்றுப்புறத்தில் மட்டும்தான் உற்பத்தி ஆகி அதை நம்மளை தாக்குது. இதனோட ஃப்ளைட் ரேஞ்ச் வந்து அந்த பறக்கக்கூடிய தூரம் வந்து ஒரு 500 மீட்டர்ஸ் தான். ஸோ நம்ம வீட்டு அருகிலே உருவாகக்கூடிய கொசு தான் நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுத்துது. ஸோ அந்த சுற்றுப்புறத்தை நம்ம தூய்மையாக வச்சுக்கணும், நீர் தங்காமல் பார்த்துக்கணும். இது வந்து நல்ல நீரில் மட்டும்தான் வளரக்கூடிய இந்த கொசு. அது இல்லாமல் உங்களுக்கு வழக்கம் போல் அந்த விண்டோ ஸ்க்ரீனிங், மஸ்கிட்டோ நெட்டு இதெல்லாம் தொடர்ந்து உபயோகிச்சுட்டு இருந்தோம்னா நம்மக்கிட்ட இருந்து கொசு கடியில் அந்த வெக்டார்லேருந்து நம்மளால் காப்பாற்றிக்க முடியும். நம்ம எல்லோரும் நினைக்கிற மாதிரி என்னென்னா ஃபாகிங் சொல்லுவோம், அந்த புகையை அடிச்சிட்டோம்னா கொசுலாம் ஒழிஞ்சு போயிடும் அப்படின்றது கிடையாது. இந்த ஃபாகிங் மெஷரே என்னென்னா இந்த ஆன்டி அடல்ட் மெஷர்னு சொல்லுவோம். இது வந்து அந்த ஒரு நாக்டவுன் எஃபெக்ட்டுக்கு, அந்த இமீடியட்டாக நிறைய கேஸ் பரவிட்டுருக்குன்னா அந்த டிரான்ஸ்மிஷனை கட் பண்ணுறதுக்கு தான் இது உடம்பு வழிய. தொடர்ந்து ஃபாகிங் பண்ணுறது வந்து ஈவன் என்விரான்மெண்ட்டுக்கே ஒரு டேமேஜ் தான். அதே மாதிரி ஆன்டி லார்வல் மெஷர்ஸும் வந்து ஒரு எக்கனாமிக்கலி சஸ்டெயினபிள் மாடலாக இருக்காது. தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கும் போது ஈஸி சிம்பிளஸ்ட் சொல்யூஷன் வந்து இந்த கொசு உற்பத்தி ஆகிறதே நம்மளால் தடுக்கணும். இந்த மாதிரி சின்ன சிம்பிள் இன்டர்வென்ஷன் லைக் உங்களுக்கு விண்டோ ஸ்க்ரீன் பண்ணுறது இல்லை மஸ்கிட்டோ நெட் யூஸ் பண்ணுறது பண்ணோம்னாவே இதை நம்மளால் முழுமையாக காப்பாற்றிக்க முடியும். அது இல்லாமல் இது ஒரு ஸ்டேஜில் நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா 2030ல் இந்தியாவிலேருந்து முழுமையாக அந்த மலேரியாவை எலிமினேட் பண்ணுன்ற பிளான் நோக்கி போயிட்டுருக்கோம். 2027லேயே வந்து முழுமையாக கேஸை ஒழிச்சுட்டு 2030லேயே நம்ம எராடிகேஷன் லெவலில் தான் நம்மளோட பிளானில் போயிட்டுருக்கோம். ஸோ இதுக்கு சில இன்டர்வென்ஷன் நம்ம அடுத்த ஃப்யூச்சரில் நம்ம பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஒன்று வந்து இன்டகிரேட்டட் வெக்டார் கண்ட்ரோல். ஸோ முழுமையாக எல்லா மஸ்கிட்டோ எல்லா வெக்டாரையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு முயற்சி எடுத்துகிட்ருக்கோம். இப்போதைக்கு ஆவரேஜாக இந்த மலேரியா இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 crore பிளட் ஸ்மியர் ஓவரோடும் தமிழ்நாட்டில் மட்டும் எடுக்கிறோம். ஸோ இதுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி எவ்வளோ குயிக்காக டயக்னோஸ் பண்ண முடியும், எவ்வளோ கரெக்டாக டயக்னோஸ் பண்ண முடியும் மெத்தட்ஸும் பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் மலேரியா வேக்சின்ஸ் இப்போ வந்து இது WHO வந்து அப்ரூவ் ஆகி சில கண்ட்ரியில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. தேவையான இதையும் நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இன்ட்ரொடியூஸ் பண்ணலாம். இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தோம்னா இந்தியா முழுமைக்கும் 2030ல் கண்டிப்பாக மலேரியா இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கலாம். நம்மளால் பொதுமக்களோட அவசியம் ஒத்துழைப்பு என்னென்னா
அந்த கொசு உற்பத்தி ஆகிறதை நம்ம தடுத்துட்டு இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்போது உடனடியாக இந்த பிளட் ஸ்மியர் டெஸ்ட்டோ இல்லை ரேபிட் கிட்டோ டெஸ்ட் பண்ணி அதுக்குண்டான மருந்து மாத்திரைகளை முழுமையாக எடுத்துக்கிட்டோம்னாவே இதுலேருந்து நம்ம எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.